வணக்கம். பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே நவம்பர் 2. இப்போ டைம் வந்து 11:35 மேல் ஆகுது. டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இந்த 1 மினிட் கேண்டில் எப்படி பிரேக் அவுட் ஆகி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது, இது வந்து ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் டெய்லி வாட்ச் பண்ணுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இன்றைக்கி செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு, அதனால தான் நமக்கு ரெட் கலர் ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லை செல் பண்ண போகிறோம், அதாவது க்ரீன் கலர் இல்லை ரெட் கலர். ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கேண்டில்னுடைய கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். செல் ட்ரெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில். இப்போ ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ரெட் கலர்லேயே இருக்கும். ஈஸியாக பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். யார் பார்த்தாலும் டக்குன்னு புரிஞ்சுட்டு, உங்களுக்கு மார்க்கெட்னுடைய அனுபவம் இல்லைனாலும் பார்த்தோன்னே எளிமையாக புரிஞ்சுட்டு நீங்கள் ஆர்டர் மட்டும் போட தெரிஞ்சாலே போதும். இதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஆர்டர் போட டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படி ட்ரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு செல் கால் வந்திருக்கு, செல் அட் 43.275. ஸோ கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கேண்டில் கலர் மாறுதில்லை, மாறும்போதே கொடுத்துரும். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டாரட் எங்கே எய்ம் பண்ணலாம், செகண்ட் டாரட் எங்கே வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான கால் உங்களுக்கு கேண்டினுடைய கலர் சேஞ்ச் ஆகிற 1 செகண்ட்லேயே நமக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆர்டர் போடுறதுனாலும் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் டாரட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 108 பாயிண்ட் கிட்டக்க இருக்குது, 43.166 இருக்குது. ஸோ இது எப்படி இறங்குது, மார்க்கெட் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மார்க்கெட் நல்லா இறங்கி ஃபஸ்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் அப்படி ரிவர்ஸ் ஆகுதான்ற விஷயங்களை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் ட்ரேடிங் போகுது. ஸோ ஒன்ஸ் இந்த ஆல் டைம் ஹை போனதுலேருந்தே அதனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. ஓகேங்களா? முன்னளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வாலட்டைல், ஹெவி மூவ்மெண்ட்லாம் இல்லை, ரொம்ப லோ வாலட்டைல் மூவ்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு காலும் பார்த்திங்கன்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நேற்று நமக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு ஸ்பீடான மொமெண்டம், அப்போல்லாம் வந்து நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுச்சு. பட் இப்போ ஸ்லோவாக தான் போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு ஜென்ரேட் ஆகிருக்க அந்த செல் கால் எப்போ டார்கெட் அச்சீவ் பண்ணுதுன்ட்டு. செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் பாருங்கள், என்ட்ரி பாயிண்ட்டில் ரொம்ப ஃப்ளாட்டாக 20 பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் நமக்கு ட்ரேடிங் வந்து போச்சு. 10 பாயிண்ட் மேலே கீழே அவ்வளோதான் மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. பட் 43.300 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு மார்க்கெட்டால் மேலே போகவே முடியல அதுக்கு மேலே. ஸோ 43.300 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட், அந்த ரேஞ்சுக்கு போனாலே கீழே தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 12 மினிட்ஸ் கழித்து ஸ்ட்ராங்காக ஒரு டவுனில் ஒரு பிக் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதில் நமக்கு பார்த்திங்கன்னா 43,200 ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 43,200 இப்போ நமக்கு பிரேக் அவுட் பண்ணுது. இங்கேருந்து நமக்கு அப்படியே இன்னும் ஒரு 40 பாயிண்ட் டவுன் சைடு இறங்கணும், 35 பாயிண்ட்டுக்கு மேலே. இது இறங்குதா எப்படி ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு மூவ்மெண்ட் அப்படியே ஃப்ளாட்டாக ட்ரேடிங் போயிட்டு ஃபைனலாக நமக்கு ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 110 பாயிண்ட் 110 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போட போகிறீங்க. மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலனா ஆட்டோ ட்ரேடிங் வச்சும் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.